ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் துறையை பசங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஜபா ஸ்கூட்டர் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு கடை தான் வந்திருக்கோம். நம்ம பார்பிக்யூலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்பிக்யூல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஒரு கடையான ஒரு கடைக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஸ்கூட்டர் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு கடை தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு பார்பிக்யூ அப்புறம் ஒரு கடைக்கும் ஒரு தனித்தனியான ஒரு குக்கிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலா அப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்கூட்டர் பார்பிக்யூக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கடை, அதாவது ஒரு ரோட் ஓரமாக அப்படியே ஒரு ஸ்கூட்டரில் வச்சு பார்பிக்யூ வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவன் மொத்தமே இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. நம்ம நாளையுமே இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு, இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம அந்த கடையில் இருக்க 4 ஐட்டம்ஸுமே ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் விங்ஸு, சிக்கன் லாலிபாப்பு, போன்லெஸ்ஸு, அப்புறம் ஒரு சிக்கன் லெக்கு, 4 இருக்குது. நாளையுமே நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே அப்படியே அந்த செய்யும்போது அப்படியே கண்ணில் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுச்சு, அப்படியே எடுத்து சாப்பிட்றலாமா அப்படின்லாம் கூட தோணுச்சு. ஸோ அது முடியாது, இப்போ நம்ம சமைச்சு கொடுத்துட்டாங்க. பார்பிக்யூ வந்து வேறு லெவலாக அங்கே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். சிக்கன் விங்ஸு அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் கொடுத்துருக்காங்க, ஆனியனு, அப்புறம் பக்கத்தில் மைனோஸு, அப்புறம் சிக்கன் விங்ஸு. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அப்படியே நல்ல கிறிஸ்பியான ஒரு லேயர் நம்மளுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அப்படியே பார்க்கும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் போல் அப்படியே கையில் வந்து இது பண்ணும்போதே ஒரு சத்தம் கேட்குது, அந்தளவுக்கு செம்மையாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. செம்மையாக வேக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு லெவலில் தான் இருக்குது. அதிகமாக இருந்தாலுமே நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா தருது. மசாலா வந்து வெளியே இருக்கிறதோட உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே ஆட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தான். இப்போ நம்ம மைனோஸை வச்சு, ஸோ கண்டிப்பாக நான் அந்த பீஸை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு லெவலில் இருக்குது, நல்லா ஃப்ரையாக இருக்குது. ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அதை விட ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, ரொம்பவே செம்மையாக இருக்குது. இந்த சிக்கன் விங்ஸ் ஒரு மஸ்டே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் லாலிபாப் அப்படியே பார்த்தோம்னா செம்மையாக ஃப்ரையாக இருக்குது. வெளியேருந்து பார்க்கும்போதே தெரியும், வெளில வந்து பார்க்கும்போதே நல்லா ஃப்ரையான மாதிரியும் நல்லா ஜூஸியான லேயர் வெளியேருந்து தெரியுது. இப்போ நம்ம யூஸ்வலாக ஜூஸியான ஒரு லேயரை பார்க்கணும்னா உள்ளேருந்தால் நம்ம பார்க்க முடியும், ஆனால் வெளியவே நல்லா தெரியுது நமக்கு. ஃபஸ்ட்டே வந்து மைனோஸ் தடையை நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஸோ செம்மையாக இருக்கும் நான் நம்புகிறேன். எதிர்பார்க்குற அளவுக்கு செம்மையான ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா உள்ளர இறங்கியிருக்கு. இந்த ஸ்பைசினஸ்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஒரு அந்த சால்ட்டு கரெக்டான ஒரு லெவலில் ஆட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும் போதே நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ செம்ம சாஃப்டான ஒரு கறியில் இதை செஞ்சுருக்காங்க. ஸோ உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. இது ஒரு மஸ்டே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த கடைக்கு வந்த ஒரு ரெகுலர் கஸ்டமர்கிட்ட தான் நம்ம இப்போ கஸ்டமர் ரிவ்யூ கேட்க போகிறோம். இப்போ தம்பி தான் அந்த கடையோட ரெகுலர் கஸ்டமர். தம்பி வணக்கம். தம்பி வணக்கண்ணா. உங்கள் பேர்? அம்பிகானந்தர். ஓகே, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஆர்விபிண்ணா. ஓகே, இப்போ எப்போலேருந்து நீங்கள் இந்த கடைக்கு வந்துட்டுருக்கீங்க? ஆர்மஸ்ட்லேருந்தே வந்து தானே இருக்கேன். ஓகே, உங்களுக்கு மொத்தவங்க 4 ஐட்டம்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது ஃபேவரெட்டு? லெக் பீஸ் தான் ஃபேவரெட்டு. ஓகே, நீங்கள் எதனால் இந்த ஒரு கடையை சூஸ் பண்ணிங்க? நீங்கள் தாத்தா கூட வண்டியில் போகும்போது அப்போ தான் பார்த்தேன். ஓகே, அப்படியே நீங்கள் உங்கள் தாத்தா கூட வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்த கடைக்கு. ஓகே, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? டேஸ்ட் நல்லா தானே இருக்குது. ஓகே ஓகே தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஆ ஓகே. சிக்கன் போன்லெஸ் இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ போன்லெஸ்ஸோட பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது வந்து போன்லெஸ்ஸு, மேலேருந்து பார்க்கும்போதே அப்படியே நல்ல ஒரு சாஃப்டான ஒரு லேயர் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம மைனோஸை வந்து அப்படியே இது மேலே அப்படியே நல்லா இது பண்ணி சாப்பிட்றேன்.
சூப்பராக இருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து அந்த ஒரு கறியில் செய்கிறாங்க இந்த ஒரு சிக்கனை. ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சிக்கனில் இருக்க கொழுப்பு எல்லாமே அப்படியே கரைஞ்சிருது நமக்கு. இப்போ இதை வந்து ஒரு சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கறியில் போட்டு ஒரு நேச்சுரலாக சமைக்கிற அந்த ஒரு காரணத்தினால ஃபுல் அண்ட் ஃபுல் கரைஞ்சிருது. கரைஞ்சதுனால இப்போ சிக்கனை வந்து எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பாடியில் வராது. அதுவும் இல்லாமல் ஆயில் ஃப்ரீ, இதில் வந்து எண்ணெய் சுத்தமாக கிடையாது. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். எண்ணெய் பற்றி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒவ்வொரு கடைக்குமே ஒரு டைப் ஆஃப் மைனோஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி இந்த கடையில் இருக்க மைனோஸுக்கும் ஒரு தனியான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா என் கையிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மைனோஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் தனியாக எடுத்து சாப்பிட்டுருக்கேன், அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கன் லெக் பீஸ் அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், அப்படியே நல்ல க்ரில்லான ஒரு இதை ஃபீல் அவங்க அப்படியே கண்ணாலே நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே கிறிஸ்பியான லேயர் அப்படியே தனியாக தெரியுது பாருங்கள். அப்படியே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே ஒரு கிறிஸ்பியான ஒரு லேயர், நல்ல வேக வச்ச ஒரு லேயர் தெரியுது. இப்போ நம்ம வழக்கம் போல் அப்படியே மைனோஸ் அப்படியே இது மேலே தடவிடுவோம். இதில் இருக்க டேஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா, ஸ்பைசினஸ் வந்து இதில் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மற்றது கம்பேர் பண்ணுறப்ப. அதுக்கான ஒரு ஃபீலை மசாலா ஃபுல்ஃபில் பண்ணிடுது. என்னை பொறுத்தளவுக்கு உள்ளார இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே செம்மையாக தான் இருக்குது. இந்த சிக்கன் லெக் பீஸை சாப்பிட்டதுக்கப்புறமா பார்பிக்கியோட ஒரு ஸ்டைல் இதில் இருக்குது அப்படின்றத நம்மளாலே பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. இந்த சிக்கன் லெக்காகட்டும் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கறியை வெட்டிட்டு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே அப்படியே மசாலாலே ஊற வைக்கணும் அப்படின்றாங்க. பட் ஆனால் இந்த கடையோட ஒரு ஸ்டைல் வந்து 3 hours வந்து அப்படியே ஊற வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதனாலவோ என்னவோ இதில் இருக்க டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. உள்ளார இறங்கி இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு சார்கோலோட ஒரு ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஸோ உண்மையாலுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு கடையை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்றது. நீங்கள் 5-star ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரில்ல ட்ரை பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி ஒரு ரோட் சைடில் இருக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷாப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறும் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், மனசும் வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து கடையோட ஓனரு. ஸோ நம்ம அவர்கிட்டே வந்து இந்த கடையோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணன் வணக்கண்ணே. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் பாலசுப்ரமணியங்க. அதாவது இப்போ பார்பிக்யூக்கு கடை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கூட்டர் பார்பிக்யூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு? நம்ம இதில் இந்த மாதிரி இல்லை, துறையூரில். ஆமாம். ஏதோ ஒரு ஐடியாஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பார்பிக்யூ ஸ்கூட்டர் பார்பிக்யூ பார்த்தாயே ஃப்ரெண்ட்ஸுங்க ஏற்கனவே சேலத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஓகேண்ணே. அவங்க மூலியம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டியை நான் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க. கடையோட டைமிங் என்னென்ன? 5:00 ஆரம்பிப்பாங்க. 5:00 6:30 ரெடி ஆயிரும். ஓகேண்ணே. டில் 10:00 சொல்லியிருக்கோம். ஓகேண்ணே. 9:30 எங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருங்க. ஓகே ஓகேண்ணே. ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்னா என்னென்ன பண்ணுறது? ஃப்ரான்ச்சைஸ் எங்களே கான்டாக்ட் பண்ணலாம் சார், நம்பர் இருக்குது. ஓகேண்ணே. நான் நம்பரை கொடுக்குறோம், நாங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியோ இல்லைன்னு உங்களுக்கு என்ன வேணும்னா மோடிஃபை பண்ணி கொடுத்துறோம் நாங்கள். ஓகேண்ணே. மசாலாஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேண்ணே. ஜஸ்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ஓகேண்ணே. மினிமம் 3 hours நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதுங்க. ஓகேண்ணே. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிரில் பண்ணுறதுலாம் நம்ம கையில் இருக்குங்க. ஏன்னா அந்த கரெக்டாக சார்கோல் போட்டு அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் வேக வைக்கணுங்க. ஓகே. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகாமல் இருக்கும். ஓகேண்ணே. ப்ளஸ் வந்து மேலே போண்டாயிரும். அது இல்லாமல் கொடுத்தோம்னா நம்ம கஸ்டமர் இது போய் ஹாப்பி பண்ணிடுங்க. ஓகே ஓகேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே தேங்க்யூ. ஓகே. இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நாங்கள் அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியரில் அப்படியே நம்ம மெயின் ரோடு அப்படியே பஸ்ஸு கார் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஓரமாக நின்று அப்படியே காற்று அப்படியே அடிக்குது. செம்மையாக ஒரு சில்லான ஒரு கிளைமேட் வேறு நம்ம துறையூரில் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் அந்த மாதிரி பார்பிக்யூ இந்த லெக் இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த கடையை ட்ரை பண்ணி ஆகணும். இந்த கடையோட லொக்கேஷன் பற்றி நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் விமலா ஸ்கூலுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு குடில் சந்து இருக்குல்ல, அந்த குடில் சந்து தான் அப்படியே விமலா ஸ்கூல் எல்லாமே அந்த ஒரு சைடில் தான் வரும். முன்னாடி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சாய்பாத்தி ஹோண்டா வெளியவே இருக்குது, அப்புறம் மேக்னா சில்க்ஸ் பக்கத்தில், அதான் ரைட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். டேஸ்ட் வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு வேற லெவலான ஒரு வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் துறையூர் பசங்க. டாடா, பை பை, சி யூ.